விஸ்வாமித்ரர் வந்து தவம் பண்ணலையா போங்க? விஸ்வாமித்ர மகரிஷி தவம் பண்ணின இடம் எல்லாமே இங்க தான். அவரோட சிஷியர் கூடவே இருந்தவர் இங்க சமாதி ஆயிட்டாங்க. அவரோட ஜீவ சமாதி, அதுல வந்து சிவன் சன்னிக்கு பின்னால நின்ற குளத்துல விஸ்வாமித்ரர், அதுல ஒரு சின்ன பீடம் உண்டு, மாலாம்பிகை துர்க்கைன்னு சொல்லுவாங்க. அவர் பூஜை பண்ணிட்டு இன்னைக்கும் அந்த இதுல நின்று இருக்காரு. சிவன் சன்னிக்கு பின்னால பாத்தீங்கன்னா நின்ற குளத்துல இருக்கிறவாங்க. இந்த இதுல நின்று உள்ள இந்த சின்ன பீடம் ஒண்ணு உண்டு. சரி, இந்த சைடுல அதுல அம்பாள பூஜை பண்ணி இது பண்ற மாதிரி இது இன்னைக்கும். இவங்க வந்து முனிவரோட சீடர். இவர் இவர் தான் பிரதானம், விஸ்வாமித்ர மகரிஷி இவர் தான். அவர் வந்து அவர் கூட இருந்தது சீடர், விஸ்வாமித்ர மகரிஷியோட சீடர். இங்க ஜீவ சமாதியானதுனால இவர் வந்து பரிபூர்ண அனுகிரகம் பண்றதுனால. ரெண்டாவது இந்த சபைக்கு எப்படி கேட்டீங்கன்னா, அவரோட அனுகிரகம் இருந்தா தான் இங்கே வர முடியும், இல்லைன்னா தட்டிட்டு தான் போகும். அவர் நினைச்சிட்டாருன்னா நாளும் போலும் உங்களை கொண்டு இங்க சேர்த்துரு. எந்த ஊரா இருந்தாலும் சரி, நீங்க அவர் பார்க்கணுங்கிற மாதிரி தான் இங்கே நாளும் போலும் அவரோட அதிபதி அவர் தான் அஷ்டமா சித்தி படைச்சவர். அவர் வந்து அம்பாள்கிட்ட அவருடைய எப்படி கேட்டீங்கன்னா, பிராமணர் கிடையாது, சத்திரிய வம்சத்துல வந்ததுனால அவருடைய ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தி. விடாப்பிடி குணம், குணம், இதெல்லாம் தவம் பண்ண முடியும்னு வசிஷ்டர் சொன்னார். இவ்வளவு படைகள் எல்லாம் பெருத்து ராஜ்யமே போன பிறகு உங்களை மாதிரி என்னாலையும் தவம் பண்ணி நான் ஒரு இதா நிப்பேன் அப்படின்னு சொல்லி. அதனால வெடி வெள்ளியா காலையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டார் தெரியும், உதயத்தும் போது அந்த ஸ்டார் அவரோட இதுதான். அப்படி
ரெண்டு பேருக்கு தான் அந்த ஸ்டார். ஒன்னும் விஸ்வாமித்ர மகரிஷி, இந்த பக்கம் வந்து துருவ நட்சத்திரம். இங்க ரெண்டு பேரும் தான் அம்மா அப்பா பக்கத்துல உட்கார்றதுக்கு அணுகிறோம். ரெண்டாவது இவர் தவம் பண்ணும் போது இங்க வந்து பிரத்யக்ஷ இந்த தவ வலிமை தாங்க முடியாம உலகமே தகைக்கிறது. அப்ப வந்து அம்பாலும் சாமியும் பிரத்யட்சமா கொடுத்து உனக்கு வஷ்டர் வாயாலே பிரம்மரிஷி பட்டம் கிடைக்கும் அப்படின்னு ஒன்னு நான் இங்க பூஜை பண்ணணும்னு சொல்லி அம்பாளையும் சாமியும் ஆவாகனம் பண்ணிட்டேன். டெய்லி பூஜை பண்ற மாதிரி ஐதீகம் பண்ணி அவர் இங்க இருக்கிற வர காலம் வரைக்கும் பூஜை பண்ணிட்டு பூத உடலோட தான் அவர் ஐக்கியமானது. அது எந்த பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது. அப்புறம் ரெண்டாவது எழுது விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்பாள் வந்து வலதகை, இடதுகை பக்கம் தான் எல்லா பக்கமும் ஊர்ல உண்டு. இந்த பக்கம் வந்து சலத்துல வலதுகை பக்கம், ரெண்டாவது வந்து அப்படி குறிப்பிட்டு ஒரு நாலு ஊர் சொல்லலாம், மதுரை. சரி, இப்படி இந்த நாலு ஸ்தலத்துல இருந்தா இது. அப்போ அம்பாள் பக்கத்துல வேற இது பிம்பம் இருக்கும், ஆனா இங்க நந்தி. சரி, நந்தி தான், ஏன்னா அவருடைய ஆதிக்கம். சரி, இங்க வந்து தை அம்மாவாசையும் ஆடி அம்மாவாசையும் பிதர்களுக்கு ஒரு தர்ப்பணம் பண்ணினால் 21 தலைமுறைக்கு நம்ம குடும்பத்துக்கு அப்பா வழியிலையும் சரி அம்மா வழியிலும் அவங்க திருப்தி ஆகி நம்ம ஏதாவது பெரியவங்க விட்டுருந்தா கூட சரி புண்ணியம். அம்மாவாசை கழிச்சு நிறைய வளர்வரையில வந்திருக்கீங்க, மேலும் மேலும் மங்கலமா உண்டாட்டம் வியாபாரம் எல்லாமே. சரி, அந்த கை வச்சு வாங்க. மறைக்காமல் ஐயா, அந்த நெய் அங்க சமைக்க ஊத்தி போடுங்க, தப்பா மட்டும் நான் நெய் அழைச்சி பண்ணுவேன். அப்போ நான் பண்ணிருமா? சரி, அப்போ இந்தாங்க அந்த மூடி உடச்சு இருந்தாங்க. சாமிக்கு எது எதுவுமே
ஓ, இவ்ளோ பெரிய யாக குண்டத்திலயா? நம்ம வீட்ல பண்றது ஹோமம் பண்றது. ஆமா, அது வந்து நம்மளோட நலனுக்காக நாம பண்ணிக்கிறோம். ஆ சரி. யாகம்ன்றது பல பேர் சேர்ந்து அவங்களுக்காக பண்ணிக்கிறோம். ஆ சரி. இது வந்து வேல் உலக நன்மைக்காக பண்றது வேல். ஓ, எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க. யாகம், இது ஹோமம், வேல் எல்லாமே ஒண்ணுதான். அதே வித்தியாசம் சொர்பானந்தன் ஒரு Yeah.